வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்புல தான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது 9வது வீடியோன்னு நினைக்கிறேன். இங்க இன்னொரு மேட்டர் சொல்லணும். என்னடானா காலமாற்றம் காலமாற்றமும் கிரக பலனும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சாரி தொடர் நம்ம வெப்சைட்ல எழுதியிருந்தேன் அனுபவஜோதிடம்.com. அதை தேடி பிடிச்சு படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு கிரகஸ்திதிக்கு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த பலன் அப்படியே நடக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது உங்களுடைய நேரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப பின்னணி இதை பொறுத்து அந்த பலன் வந்து மாறி போயிருது. பலன் மாறிடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரிங்க, இப்போ என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே குரு இருக்கார். இவர் வந்து ஆறுக்குடையவர். அதாவது நான் எப்பவும் குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபா கடங்கில் இருக்கணும். இல்லைன்னா இந்த முதலமைச்சர்கள் பிரதமர்கள் இவங்களையெல்லாம் உரண்டை எழுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் 2வது பண்ணுறேன், அதனால் முதல் பலன் நடக்கலை. அதே போல் லக்னத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் இருந்தால் தலை வந்து சொட்டையாக போயிடணும், தலை சொட்டையாக போயிடணும். இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த ஒழுக்கை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா வந்து டென்ஷன், டென்ஷன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி எல்லாத்தையும் போட்டு மனசில் புதைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த டென்ஷனில் முடி உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். என்ன இன்னும் சொல்ல போனால் இதை சொல்லுவாங்க பாருங்கள், சேம் சைடு கோல்னு. அந்த மாதிரி என்னை பற்றி என்னுடைய ரெபுடேஷன் எஃபெக்ட் ஆகிற மாதிரி என்னுடைய தொழில், என்னுடைய அந்த குட்வில் எஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் பேசி வைக்கிறேன். எனக்குள்ள ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் கொட்டி போடுறேன். அதனால் இவ்வளோ மாத்திரம் இருக்குது ஒன்று. அதே போல் புதன், இவர் வந்து விரையாதிபதி. இப்போ புதன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நாம் வந்து இந்த புத்தகங்கள் போடும்போது ஆரம்பத்தில் நம்முடைய முதலீடு என்ன, கையை கடிக்கக்கூடாது இல்லை. அதனால் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என்னுடைய முதலீடு எனக்கு திரும்பி வந்தாகிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பேன். அதிரடி விலை குறைப்பு, இதை வாங்கினால் அதி இலவசம், அதை வாங்கினால் இதை இலவசம். புதன் விரையாதிபதி, புதன்னா ஜோதிடம், புதன் என்றால் நூல், நூல் வெளியீடு. அப்படி அது அட்ஜஸ்ட் ஆகிருது உங்கள் சிச்சுவேஷனை பொறுத்து, உங்களுடைய அந்த பொசிஷனை பொறுத்து அந்த கிரகத்தினுடைய பலன் வந்து மாறுது. இப்போ லக்னத்தில் சந்திர, லக்னத்துக்கு 2வது இடத்துல சந்திரன் இருக்கார். அதாவது நான் அடிக்கடி பேச்சை மாற்றி போடணும், பேச்சை மாற்றி போடணும். எனக்கு தெரிஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் அடைக்கிறலாம். என்ன, இந்த மனிதர்கள் இந்த அளவுக்கு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ வேண்டியது இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழலாமே, இதுதான் கான்செப்ட். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நான் வீடியோவில் பேசும்போது இதுக்குன்னு ஒரு மாடுலேஷன் வச்சுருக்கேன். அந்த மாடுலேஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து சில பேர் வந்து
இந்த தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க. 116 மாடுலேஷன் இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில அது மிமிக்ரி மாதிரி அதனால் இந்த எஃபெக்ட் வந்து குறையுது. அதே போல சுக்ரன், இந்த சுக்ரன் பாதகாதிபதி, இவர் வந்து ரெண்டாவது இடத்துல உட்கார்ந்தாருன்னா இப்ப சில பேரை பார்த்துருப்பீங்க லேகை வித்துக்கிட்டே இருப்பான், பாயிண்ட்டுக்கே வரமாட்டான். இப்ப நமக்கும் வந்து வயசாயிருச்சு, அதனால வந்து கொஞ்சம் அலையுது பேச்சு, அது வேற கதை. அது கூட வந்து எதுக்குன்னா உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான். இதுக்கு என்னடா காரணம்னா, நான் கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுவேன், என்ன கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுவேன், கெட்ட வார்த்தையே கிடையாது, சிமிலிஸ், என்ன சிமிலிஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான்னா பாதி ராத்திரி கெக்கபிக்கன்னு சிரிப்பான், அந்த அளவுக்கு கேவலமா பேசுவோம். அப்படி அந்த தோஷம் குறைகிறது. அதே போல இந்த 4 இடத்தில் செவ்வாய் கேது, இப்ப வந்து நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து புரட்சிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரட்சிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூட கேது இருக்காரு, அதனால வந்து ஞானம் அறிவுபூர்வமா பண்றேன், அறிவுபூர்வமா பண்றேன். இப்ப நான் போய் சிஎம் ஆபீஸ் முன்ன ஒரு பாட்டில் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போய் அதை ஊத்திக்கிட்டு முதல்வர் வந்து இதை பத்தி நடவடிக்கை எடுக்கலனா நான் தீ குளிப்பேன், இந்த மாதிரி சில்லறத்தனமெல்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா ஒன்று வயசாயிருச்சு, ரெண்டு நான் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன், அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படித்தான் உங்களுடைய அந்த டாக்டிக்ஸ், உங்களுடைய ஆட்டிடியூட், அதை பொறுத்து பலன் மாறி போயிடும், பலன் மாறி போயிடும். வந்து இந்த காலமாற்றம் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஒரு காலத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து 4 இடம் என்றால் மாத்ரு வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரியம்மா சித்தி எல்லாம் சேர்த்து 4 இடம் காட்டும். 4 இடம் கெட்டு போயிருக்குன்னு வைங்க, அது இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படியே வந்து டிவைட் ஆகும், என்ன டிவைட் ஆகும், அப்போ அந்த தோஷங்கள் குறையும். அதே போல 9 என்றால் பித்ரு வர்க்கம், 3 என்றால் சோதர வர்க்கம், இப்படித்தான் அப்போ போயிட்டு இருந்தது. எப்போ வந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் போய் இந்த சிம்பிள் ஃபேமிலி வந்ததோ, இப்போ வந்து அதுலேயும் குழந்தை, ஒரே குழந்தை தான் இருக்கும், என்ன ஒரே குழந்தை, அதனுடைய தோஷங்கள் அப்படியே தாய் தந்தைக்கு வேலை செய்யும். தாய் தந்தையர் ஜாதகத்தில் 5 இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படியே அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். அதனால தான் இப்போ வந்து எல்லாமே வந்து ஓவரா போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் இது, ஒரு 3-4 நாளாக வந்து ஃபீவர் கண்டினியூவஸாக, சரி நமக்கும் மூளை இருக்குல்ல, ஒரு 2-3 வந்து இந்த பேராசெட்டமால் அதிகம் போட்டு மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மளை நம்பி ஒரு நாடே இருக்கு, 130 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு உடனே டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு, இல்லை பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஹீமோக்ளோபின் நம்பர் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்போ பாருங்க, என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை, செவ்வாய் என்றால் ரத்தம், கேது என்றால் பிரச்சனை, செவ்வாய் என்றால் வெள்ளை அணுக்கள், கேது என்றால் பிரச்சனை. கணக்கு சரியா போச்சா? இப்ப நான் என்னதான் வந்து லாஜிக், செவ்வாய் என்றால் லாஜிக், கேது என்றால் ஞானம், நான் சொல்லிக்கிட்டு வர்ற மேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது
அது பக்தியா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாருடைய மைண்டும் வந்து லாஜிக்கலாக தான் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு வந்து இது இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் ஊத்துறாயா அப்படின்ட்டுருவீங்க. அதனால் வந்து நான் லாஜிக்கலாக தான் கொண்டுட்டு போகிறேன் எல்லாத்தையும். ஆனாலும் என்ன ஆனாலும் அது வேலை கொடுக்குற நேரம் வந்தால் வேலை கொடுத்துருக்கு. இப்போ ஏதோ பிளட்டில் இன்ஃபெக்ஷன், அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதாவது அது அது வேறு சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. இப்போ ஆன்டிபயாட்டிக்கு அது கொடுத்தா அது சரியாக போயிடும், ஆன்டிபயாட்டிக் ஓவராக போனால் கிட்னி காலி ஆயிரும், அது வேற கதை. இப்போ அது என்ன சொல்கிறது, அதை இது மனித பிறவி அப்படிங்கிறது வந்து என்னடன்னா ரொம்ப கேவலமான ஒரு பிறவி. அதனால தான் வந்து இதை இதோட முடிச்சுக்குவோம் என்ன இதோட முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் வந்து நான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கிரகங்கள் எப்போ வேலை செய்யும், உங்களில் சுயநலம் இருக்கும்போது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னு வைங்க, நீங்கள் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு குரு சரியில்லைன்னு வைங்க, ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து கோல்டு மேலே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி அதில் லாபம் சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுக்கலாம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் உங்களுக்குன்னு இறங்கும்போது அது பல்பை கொடுக்கும். புரியுதோ? உங்களுக்காக நீங்கள் திட்டமிடும்போது செயல்படும் போது தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும், அது ஒரு பாயிண்ட். அதே போல டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் மேக்கிங். இப்போ சில பேர் இருப்பான், அவன் வந்து என்னடான்னா இந்த சாக்கடையில் ஏதோ அடிச்சுக்கிட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவன் மேலே கிரகம்லாம் வேலை செய்யாது, என்ன கிரகம்லாம் வேலை செய்யாது, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒன் ஹூ மேக் டேஷன்ஸ், அவன் மேலே தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும், அது ஒரு பாயிண்ட். இப்படி நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. இப்போ நம்மளால வருவான், சாமி இந்த மாதிரி தொழில் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னாப்பா நேரம் சரியில்லை, என் பொஞ்சாதி பேரில் பண்ணவா, கிரகம் என்ன எம்மாறுவா, பேரை மாற்றிட்டா சரியா போகும். யார் முடிவெடுக்கிறார்களோ, யார் முடிவெடுக்கிறார்களோ அவங்க தலையெழுத்து தான் அந்த வியாபாரத்தில் வேலை செய்யும். இப்போ நாலு பார்ட்னர் இருக்கான்னு வைங்க, நாலு பார்ட்னரில் மூணு பார்ட்னர் வந்து டம்மி, ஒப்புக்கு சப்பா, அவன் முதல் வச்சதோட சரி. இந்த நாலாவது பார்ட்னர் இருக்கான் பாருங்க, அவன் தான் டெசிஷன் மேக்கர், அவன் ஜாதகம் தான் அந்த வியாபாரத்தில் வேலை செய்யும். இப்படி நிறைய விஷயம்லாம் இருக்குது. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.